இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மார்நாதா சபையிலிருந்து ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் இங்கே கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் கேளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் எல்லார் கண்களை மூடி ஜமிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து உடைய வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசுவீராக பேசுகிறது நீங்கள் அல்ல உங்களில் இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார் என்ற வசனத்தின்படி என் மூலமா இருந்து தேவ ஜனத்தோடு பேசுவீராக கேட்டு அதன்படி நடக்க ஜீவிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூல ஜெபங்கலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா திருச்சபைகளிலும் பிரசங்கிப்பார்கள் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் அது உயிர் போது நடந்த சம்பவங்கள் என்ன என்று சொல்லி பிரசங்கி இருப்பார்கள் இயேசு உயிர் தெழுந்த சம்பவம் ஃபோர்க் காஸ்பெல்லையும் வருகிறது முதலாவது மத்தையோ எழுதின இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே வருகிறது ரெண்டாவதாக மார்க்கு பதினாறாம் அதிகாரத்திலே வருகிறது மூன்றாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் வருகிறது நான்காவதாக யோவான் இருபதாம் அதிகாரத்தில் வருகிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு கோணத்தில் எழுதியிருக்கிறார்கள் மத்தியை போது தேவதூதன் ஒரு தூதன் கல்லறையில் இருந்ததாக சொல்கிறார் மற்ற ஆசிரியர்கள் ரெண்டு தேவதூதர்கள் இருந்து சொல்கிறார்கள் அவர்கள் எப்படி பார்த்தார்களோ அப்படி எழுதியிருக்கிறார்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதிகமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மத்தியின் மார்க்கில் ஷார்ட் ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவனுடைய மக்களே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய செய்தியின் தலைப்பு சகல அதிகாரம் உள்ள இயேசு இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் குடும்பத்தில் அதிகாரம் இருக்கும் குடும்ப தலைவர் எடுத்தால் வீட்டில் அதிகாரம் பண்ணுவார் மன மத மனைவியிட்ட அதிகாரம் பண்ணுவார் பிள்ளைங்கள்ட அதிகாரம் பண்ணுவார் வீட்டில் ஒரு வேளை ஏதாவது மிருக ஜீவனங்கள் வளர்க்காங்கன்னா நாய் மாடு வளர்க்காங்கன்னா அதில் அவங்க அதிகாரத்தை செலுத்துவாங்க ஒரு வேளை பத்து பேருக்கு ஓனராக இருக்காங்க அப்படின்னா வேலைக்காரங்கள்ட்ட அதிகாரம் செலுத்துவாங்க ஒருவேளை ஒரு கிராமத்தில் ஒரு பட்டணத்தில் இருப்பாங்கன்னா அந்த ஏரியாவில் அதிகாரம் பண்ணுவாங்க இதுதான் இவ்வளவு க இவ்வளவு தூரந்தான் அவங்களுடைய அதிகாரம் செல்லும் சில நேரத்தில் அவங்க அதிகாரத்துக்கு வீட்டில் உள்ள நாயை கேட்காது இங்கே வானா வராது ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இங்கே சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எப்படிப்பட்ட அதிகாரத்தருமா சகல அதிகாரம் வானத்தில் அதெல்லாம் உண்டாக கடவுது என்றார் உண்டாயிட்டான் இது ஒரு அதிகாரம் காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாதன்னார் அப்படியே அது இறையாமாச்சு இது ஒரு இயற்கையின் மேல அதிகாரம் அதே போல சரத்தில் பிசாசோடு பிடித்த மக்கள் வரும்போது பெசாமல் சொல்லும் போது அதிகாரம் கள்ள இருந்த அதிகாரம் இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் அதிகாரம் இருந்துச்சு பூமியிலும் அதிகாரம் இருந்துச்சு ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்குது சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நீங்க கூட சொல்லலாம் எனக்கு கூட ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் எங்கள் அதிகாரத்துக்கு பவரே இல்லைன்னு சொல்லி உங்கள் அதிகாரத்துக்கு பவர் வேணும்னா ஏசு கிறிஸ்து இருக்கணும் ஏன்னா அவர் தான் ஒரிஜினல் அவருடைய பிள்ளைகளாகி நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அதே அதிகாரத்தை கற்று தந்திருக்கிறார் பூமியில் நீங்கள் எதெல்லாம் கட்டுவீங்களோ அதெல்லாம் கட்டப்படும் பரலோகத்தில் எதெல்லாம் கட்ட விற்கீங்களோ அதெல்லாம் கட்ட கட்ட விற்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசுநாதர் எப்படிப்பட்டவர்னால் அல்ல அவர் சகல அதிகாரம் உடையவர் இந்த உலகத்தில் பதினோரு பெரிய மதங்கள் இருக்கு அந்த பதினோ பதினோரு பெரிய மதங்களில் எல்லா மத தலைவர்களும் பிறந்தாங்க வாழ்ந்தாங்க மறித்தாங்க ஆனால் ஒரே ஒரு நபர் படுதான் பிறந்தார் வாழ்ந்தார் மறித்தார் அவர்தான் உயிர்த்தெழுந்தார் அது யார் நாம் ஆண்டபராக இயேசு கிறிஸ்து மட்டுதான் இந்த உயிர்த்தெழுதலை ஒரே ஒரு ஒரு கிறிஸ்தவ சபையாரகின் நாம் தான் கொண்டாடுகிறோம் நம்முடைய இயேசு ஏதோ மறித்து மண்ணில் அடக்க பண்ணப்பட்டவர் அல்ல அவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே தான் சொன்னேன் அவர் சகல அதிகாரம் படைத்தவர் உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்கலாம் உங்க வேலை ஸ்தலத்துல அநேக பிரச்சனையோடு இருக்கலாம் ஒருவேளை நான் எத்தனையோ காரியங்களுக்காக வேண்டி எத்தனையோ மக்களை நம்பி ஏமாந்து போயிட்டு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து ஒரு நச்சை சொல்லுகிறேன் ஏசுக்கு சுவை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை அன்பு கூறுவீர்கள் சொன்னால் ஏ உங்களுடைய வாழ்க்கையினுடைய குலை தெய்வமாய் நூற்றுக்கு நூறு நீங்கள் அவரை நம்புவீர்கள் சொன்னால் அதே அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை முதலாவதாக மத்தியில் சுபிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல வாசிக்கும் போது பதினோரு சீஷர்களும் கலலியாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சீலரோ சந்தேகப்பட்டார்கள் இங்கே வாசிக்கிறோம் பதினோரு சீசர்கள் கலலியாவில் இயேசு குறித்திருந்த மலைக்கு போனாங்களாம் வேத வல்லுன சொல்றாங்க இதுதான் மறுரூபமான மலையாம் இயேசுநாதர் நாற்பது நாட்கள் தன்னுடைய அற்புதத்தின் மூலமாய் இந்த உலகத்தில் நிரூபித்து காத்து விட்டு வானத்துக்கு சொல்லும்போது இந்த மலையிலிருந்து தான் பார்த்துருக்குறாங்க அதான் இந்த மலைக்கு பேர் என்னென்னா மறுரூப மலை என்று சொல்லுங்க சொல்லுகிறாங்க இங்கே வாசிக்கும்போது போது ஏசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் இந்த மலை என்பது இன்றைக்கு நம்முடைய சபையை குறிக்கும் ஒருவேளை நீங்கள் எந்த சபையிலேருந்து வந்திருக்கீங்களோ அந்த சபை தான் உங்களுக்கு மலை அதுதான் கர்த்தர் உங்களுக்கு குறித்த மலை அந்த மலையை விட்டுட்டு வேற மலைக்கு போனால் கர்த்தரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை எல்லா பக்கமும் இயேசு தான் இருக்கிறாரு எந்த இடத்துல இருந்து பிரஸ்தா பண்ணாலும் ஒரே நபர் தான் ஜபத்தை கேட்கிறார் இன்றைக்கு அநேகருக்கு பாருங்க அங்க போறதா இங்க போறதா அங்க போனா என் வேண்டுதல் கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா உங்களுக்கு குறித்திருந்த உங்க திருச்சபை தான் மலை இன்னைக்கு எல்லாருக்குமே மலை ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா ஆண்டவர் மோசையிடும் சொன்னார் மலை மலை வா தான் சொன்னார் அப்ப இன்னைக்கு நம்ம சபைக்கு கூட வர்றதுக்கு சில நேரத்துக்கு சிலருக்கு கஷ்டமாக இருக்குது உங்களை சொல்லலை வேறு ஒரு ஆளை சொன்னேன் அப்போ சிலருக்கு பாருங்கள் ரொம்ப சடப்பாக இருக்கும் எப்போ முடிப்பாங்களோ இன்றைக்கி போவா வேண்டாமா இந்த லாக்டவுனு எல்லாம் வந்த பிறகு கூட பலருடைய வாழ்க்கையில் ஆராதனையினுடைய அனுபவம் இல்லை இதை பார்க்குற கற்றுடைய பிள்ளைகளை நீங்கள் தேவனை ஆராதிச்சிங்களா நீங்கள் குறிக்கப்பட்டுள்ள மலைகளை இருக்கீங்களா இல்லைன்னா நீங்கள் குறிப்பிட்டு ஒரு மலைக்கு போகிறீங்களா அப்படி இல்லை குறிக்கப்பட்ட இடத்துல தேவன் எந்த சபையில் உங்களை வச்சிருக்காரோ அதுதான் உங்களுக்கு மலை அந்த மலையில் இருக்கும்போது தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏசு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் இந்த பதினோரு பேரில் அந்த மலையில் பலர் பணிந்து கொண்டிருக்காங்க சிலர் சந்தேகப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி ஏசு கிறிஸ்து சில சபையில் சில ஆட்களை வச்சா கூட சிலருக்கு சந்தேகம் போகாது பலர் தேவனை பணிந்து கொள்வாங்க பணிந்து கொள்வது என்பது தேவனை ஆராதிப்பதற்கு சமமாக இருக்கிறது எனவே தேவன் உங்களுக்கு வச்சுருக்க இடத்துல நீங்கள் சந்தேகப்படுகிறவர்கள் அல்ல பணிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும் ஒரு சபையில் ரெண்டு கூட்டம் இருக்கும் பாருங்கள் ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கிற கூட்டம் இருக்கும் அதே வேளையில சந்தேகப்படுற கூட்டம் இருக்கும் ஆனால் கர்த்தர் அங்கே தான் வச்சுருக்காரு அந்த சந்தேகத்தை அவர் நிவிருத்தி செய்கிறார் ஏன் தெரியுமா அந்த மலையில் வச்சுருந்தாரு அவங்களோடு கூட ஐக்கியப்படுவதற்கு இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படி படிவதற்குத்தான் அந்த மலையில வச்சிருந்தாரு அது மாத்திரமல்ல இங்கே பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்தார் பாருங்க சமீபத்தில் வந்திருக்கார் ஏன்னா தூரம் இருந்து அவர் உயிர் இருந்த பிறகு தூரத்துல இருந்து பேசினா வேற ஒரு ஆவி பேசிச்சு அப்படின்னுவாங்க அது இல்லாதபடி தன்னுடைய காயங்களோடு அவர் சமீபத்தில் கிட்ட வந்து முகமுகமாக அவங்க பேசியிருக்கிறாங்க எனக்கு பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்கள் நானும் ஆகவே தான் அந்த அதிகாரமுள்ள இயேசுவை ஆராதிக்கிறோம் வானத்திலும் பூமியிலும் நம்முடைய ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்னுடைய செய்தியின் தலைப்பு சகல அதிகாரமுள்ள இயேசு எதுலலாம் அவருடைய அதிகாரம் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு மூன்று காரியத்தை உங்கள் மத்தியை சொல்லும்படி விரும் விரும்புகிறேன் இதோடைய செய்தி பெரிய செய்தி ஆனால் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது ஓய்வு நாள் முடிந்து வானத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் முதலாவது அவருடைய அதிகாரம் எதில் இருந்துச்சுன்னா கல்லறையில் இருந்துச்சு கல்லறையில் அதிகாரம் அந்த ஏசு இப்போ உள்ள கா காலத்துடைய க கல்றை போல் அல்ல அப்பொழுது குகைகளில் தான் க கல்றை பாடியை வைப்பாங்க அதுவும் ஏசு கிறிஸ்துவ எப்படி வச்சாங்கன்னா தலைக்கு மாத்திர ஒரு சீலை உடம்புக்கு இன்னொரு சீலை வேத வரலாற்று ஆசை சொல்கிறாங்க அந்த சீலையை அவுக்க முடியாதான் அப்படி அவுத்தா கத்திரிக்கோள் போட்டு வெட்டி தான் எடுக்கணுமா அவ்வளவு டைட்டாக அவ்வளவு சேஃபாக கல்லறையில் வச்சுருக்காங்க அது மாத்திரமில்லை பெரிய மூடியை போட்டு வச்சுருக்காங்க இதை நான் வெள்ளிக்கிழமை காலை மண்ணா செய்தியில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒருவேளை கேட்கலைன்னா நீங்கள் அதை போய் வெள்ளி சனி கொடுக்கப்பட்ட செய்தியை கேளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசு சூழல் கல்லறையில் உள்ள வச்சுருக்காங்க வெளியே பெரிய கல்லை உருட்டி வச்சுருக்குறாங்க அது மாத்திரமல்ல அதில் அரசாங்கம் முத்திரை போட்டிருக்கு யாரும் இதை வந்து தொற்றக்கூடாது உடச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எழுவத்தி ரெண்டு பாதுகாவலர்கள் இந்த கல்லறைக்கு இருக்கிறாங்க எதுக்குன்னா ஏசு கிறிஸ்து மூன்று நாளில் உயிர் தெழுந்தார்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒருவேளை உயிர் தெழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கல்லறைக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க இப்போது அந்த பூட்டப்பட்ட கல்லறையை விடிய காலம் தேவ தூதன் புரட்டி தள்ளி அது மேலே உட்கார்ந்துருந்தான் ஒரு ரெண்டு தேவ தூதர்கள் உட்கார்ந்து அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார்னு சொல்லி சொல்கிறாங்க முதலாவது மகள்தேனா மரியாலும் மற்ற மரியாலும் சில ஸ்திரீகளும் பார்க்க வராங்க இந்த மகதேனா மரியால் யார் தெரியுமா இவ ஒரு கணம் போதுன ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி பன்னெண்டு சீஷர்கள் அவருக்கு பின்பதாக சென்றார்களோ இந்த மகதேனா மரியாலும் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரோ அவருக்கு பின்பதாக போன ஒரு நல்ல ஐஸ்வர்யம் உள்ள பெண்மணியா இருந்திருக்கிறார் வேதத்திலே ஆறு மரியாழ்கள் உண்டு இவளுக்கு மகதேனான மரியாள் என்று சொல்லி பெயர் இவ பெரிய ஒரு ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஸ்திரீ அதே போல இயேசுவுக்கு தன் உயிரை கொடுக்கிற ஒரு மகதேனா மரியாதை இருந்திருக்கிறாள் அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு பண விஷயத்தில் கொடுத்து ஊழியத்தில் கொடுத்து உதவக்கூடிய நல்ல ஸ்திரியாக இருந்திருக்கிறார் இதை பார்க்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளை நீங்களும் உங்கள் திருச்சபையினுடைய ஊழியங்களுக்கு தாங்குங்கள் ஊழியத்தை நேசியுங்கள் நீங்கள் ஒரு மகதேனா மரியாதை இருப்பீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களை ஆசீர் உயர்த்துவார் இதை பார்க்க வரும்போது தான் அங்கே அந்த தூதர் சொல்லுகிறான் அவர் இங்கே இல்லை சொன்னபடியே உயிர் தொழுந்தார் அந்த கல்லறை புரட்டி தள்ளப்பட்டு இருந்தது அந்த கல் மேலே உட்கார்ந்து சொல்கிறார் அவர் இல்லை சொல்லி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கல்லற அனுபவம் இருக்கலாம் கல்லற அனுபவம்னா என்ன தெரியுமா மறுத்தவங்களை வைக்கிறது தான் கல்லறை அனுபவம் ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செற்ற நிலமில இருக்கிறான் சரத்தில் நல்லா இருக்கலாம் சரத்துல உங்களை பார்த்தா ஏதோ ஒரு ராஜா வீட்டு கன்று கூட்டிய போல இருக்கலாம் ஆனால் சரத்தில் சில பலவீனத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில கல்லறையின் அணுகலை இருப்பீங்கன்னா இந்த ஈஸ்டரில் உங்களை உயிர் பெற செய்ய விரும்புகிறார் உயிர் மீண்டும் ஆண்டவருக்காய் பயன்பட விரும்புகிறார் அந்த கல் எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் பெரிதான கல் இருந்துச்சா அந்த கல்ல தேவதூதன் புரட்டி தள்ளினானான் பாருங்க கல்லறையினுடைய கல்லறையை அவன் புரட்டி தள்ளியிருக்கிறார் எபேசியர் ரெண்டு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்குது அக்ரமங்களிலும் பாவங்களினாலும் மறித்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் ஒருவேளை பாவத்தில் மறிச்சிருக்கீங்களா இதுதான் தான் கல்லறை அனுபவம் அக்ரமங்களால் நிறைஞ்சிருக்கீங்களா இதுதான் தான் கல்லருடைய அனுபவம் எபேசியர் ரெண்டு அஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அக்கிரமங்களும் பாவங்களினாலும் மறித்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தாராம் கிருபையினால ரச்சித்தாராம் இன்னைக்கு அவருடைய கிருபை இருக்க போய் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் மற்ற எழுதுன சுவிசேஷன் இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது மாயக்காரராக வேதபாரகரே பரிசேகரே என்று ஐயோ என்று சொல்கிறாரு இவங்களுடைய சூழலை எப்படின்னா வெளியே பார்க்க நல்லா இருப்பாங்க ஆனால் உள்ள ஒரு மாதிரி எலும்பு கூடு போல் அதாவது என்னென்னா உள்ள அநேக பிரச்சனையோடு இந்த மாயக்காரராக வேத பாரகர் பரிசேகரை பார்த்து சொல்கிறார் இவர்கள் இவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார் இவர்களுக்கு வெளியே அலங்காரம் இருக்கிறது ஆனால் உள்ளான மனசில் அநேக பாவங்களால் நிறைந்திருக்கிறாங்க வெளியே வேத வசனம் தெரியுது ஆனால் வேத வசனத்தின்படி வாழ்க்கை அல்ல எனவே இவர்களை பார்த்து அவர் ஐயோ என்று சொல்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட உங்கள் அந்தரங்க ஜீவியம் ஆண்டுக்கு பிரி பிடிக்காத காரியமாக இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம் நமக்கு தான் இந்த ஈஸ்டர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் ஒம்பது பதினாறு பதினெட்டுலேருந்து வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு வாலிபனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பேதை அந்த பேதை ஒரு பெண்ணுக்கு பின்னால் போனால் அவன் நிலைமை என்னென்று சொல்லி பார்க்குறோம் அதே போல் யோவான் பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கல்லை எடுத்து போடுங்கள் ஏசு கிருசு கிறிஸ்துவடைய வாழ்க்கையில் லாசுரு என்ற ஒரு நெருங்கிய ஒரு சிநேகிதன் இருக்கிறான் இயேசு எப்பெல்லாம் பிரித்தானியாவுக்கு போகிறாரோ அங்கே தான் ஆனால் இந்த லாசரு வியாதிப்பட்டு மறித்து நாலு நாள் ஆயிற்று ஏசு அங்கே போகிறார் கல்லறியிலே நாச்சம் எடுக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு சென்று பார்க்கும்போது அவர் கலகுகிறார் அங்கே சொல்கிறார் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி அந்த கல்லர்கள் வைக்கப்பட்ட கல்லை எடுத்து போட்ட பிறகு தான் உரத்த சத்தமா லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரு உயிர் பெற்று வெளியே வந்தார் உங்களுடைய வாழ்க்கையில் சில பாவ கல் இருக்கலாம் சில காரியங்களை விட முடியாத கல் இருக்கலாம் அதை நீங்கள் விட்டால் தான் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார் அந்த கல்லை நீங்கள் தான் எடுத்து போடணும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பைபிளில் உயிர்த்தெழுந்த நம்பாத ஒரு குரு கூட்டம் இருக்கிறது அதுதான் சரசியர்கள் கூட்டம் லூக்கா பதினஞ்சு பத்தில் சொல்லப்பட்டிருக்குது மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகராஜ்யம் சந்தோஷப்படுமா லூக்கா பதினஞ்சாம் அதிகாரம் பதினொன்றுலேருந்து இருபத்தி நான்கு வரை வாசிப்பீங்கன்னா பாவத்தை மன்னிக்க இயேசுநாதருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு உங்க வாழ்க்கையில பெரிய பாவம் செய்து ஒருவேளை யாருக்கு தெரியாம அந்த பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன் நான் எக்ஸே எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்லி யோசிக்கிங்களா அப்படி அல்ல பாவத்தின் சம்பளம் மரணம் எந்த பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி தூக்கி போட்டுருங்க ஆண்டவர் பக்கம் வாருங்க உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் மார்க்கழுதன சுவிசேஷம் ரெண்டு ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டு வரை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு தீவிரவாதக்காரனை கொண்டு வராங்க ஒரு நாலு பேர் சுமந்து வந்து இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்கிற வீட்டில் அந்த உள்ள இறக்குறாங்க ஏன்னா ஜனக்கூட்டம் நிறைந்திருந்தபடியால் அப்படி ஓட்ட பிரித்து இறக்கும்போது தான் அவனை பார்த்து ஆண்டவர் வியாதிக்கு சோமன் இல்லை ஆண்டவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிறார் அப்படின்னா அந்த வியாதி பாவங்களினால் வந்த வியாதி ஆகவே அவன் பாவத்தை மன்னிக்கப்பட்டு அவனை தூக்கிட்டு வந்தவங்க போச்சல அவன் ஏசுநாத சுகம் பெற்று நடந்து போகிறார் எனவே அந்த கல்லறை கல்லறையின் மேல அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் இரண்டாவதாக மத்திய எழுத சுபிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் மூணு நாளில் வாசிக்கும் போது அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வசரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது காவலர் அவனுக்கு பயம் திடுக்கிட்டு செத்தவர்கள் ஆனார்கள் இரண்டாவதாக காவலாளர்கள் மேல் அதிகாரம் இன்னும் தெளிவாக சொல்லப்போனார் அதிகாரிகள் மேலே அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை பாதுகாப்பதற்காக அந்த மூன்று நாட்கள் எழுவத்தி ரெண்டு காவலர்கள் இருந்தார்களாம் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாலு பேர் இருப்பாங்களாம் இப்படி எழுவத்தி ரெண்டு பேர் இருந்தாங்களாம் ஆனால் இயேசு உயிர் பெற்றது அவங்களுக்கு தெரியல இந்த சம்பவத்தை அங்கே சொல்லும்போது இதை கேட்டு இயேசு இல்லாததை கேட்டு அவங்க பிரமிச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்லை சச்சவங்கள போல மயக்கமான நிலைமை ஆயிட்டாங்க ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் காவலர்களே அதிக வைத்தது காவலர்கள் தான் பார்க்கணும் காவலர்கள் பயப்பட மாட்டாங்க அவங்களே ஏசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பயந்து மயக்கமான நிலைமையில் ஆயிட்டாங்க என் ஆண்டவர் அதிகாரிகள் மேல அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் ஆகவேதான் நீதிமொழிகள் எட்டு பதினால சொல்லப்பட்டிருக்குது என்னாலே ராஜாக்கள் அரசு பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை உருவாக்கி இதை வணங்குன்னு சொல்லி அங்கே தேசத்தில் பிரசித்தப்படுத்தியாச்சு ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ மூன்று பேர் மட்டும் அதை பணியலை அப்படி பணியிலனா அக்னி சூழலில் போடப்படும் சொன்ன பொழுது தைரியமாக இருந்தாங்க அந்த அதிகாரத்துக்கு நேபுகாத் நேச்சாருடைய அதிகாரத்துக்கு பயப்பில்லை ஆகவே தேவன் அவர்களோடு கூட உலாவினார் அக்னியில் போயிட்டு விடுதலையோடு வெளியே வந்தாங்களாம் அந்த நேபுகாத் நேச்சர் நிச்சயம் அவர் ஆண்டருடைய அன்பை அறிஞ்சிருக்கணும் நேபுகாத் நேச்சருக்கு மேலேயே பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது ஆலுயா மூன்றாவது ஆகே மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் பயத்தோடும் மகா சத்தத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் பாருங்க இயேசுகிறனுடைய உயிர் தழுதலை இந்த பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினாங்களாம் புறப்பட்டு போனார்களாம் மூன்றாவதாக வார்த்தையின் அதிகாரம் பாருங்க சுவிசேஷம் ஒரு அதிகாரம் உள்ளது ஒருவேளை உங்கள்கிட்ட யாராவது நீங்கள் மாற்றம் பண்ணுறீங்க யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது கேட்டால் அவங்கள நீங்கள் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் இந்த பதினெட்டு வசனத்தை எடுத்து காட்டுங்க எங்கள் ஏசப்பா எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல இப்போ சொல்லியிருக்காரு அதான் இருக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க தேவையில்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்களும் நானும் இந்த நாள் என்ன இயேசு இயேசுகிறோடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கணும் சொல்லும்போது தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவருக்காக ஒவ்வொரு பேரும் ஒரு சுவிசேஷ பீராங்கியாக மாற வேண்டும் நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்ல போய் தான் நம்ம மனம் திரும்பி இருக்கோம் இன்றைக்கு நம்முடைய சுவிசேஷ வார்த்தை கேட்பதற்கு அநேக கிராமங்கள் இருக்கிறது அநேக பட்டணங்கள் இருக்கிறது நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் சொல்லாவிட்டால் எப்படி தெரியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எனவே இந்த நாளில் ஏசு கிறிஸ்துடைய இந்த இந்த கல்லறையை பார்க்க வந்த எப்படி இந்த மக மகிழ்தானா அறியாலும் மற்றவர்களும் அறிவிக்க ஓடினாங்களோ அதே போல ஏசு உயிர் இந்த செய்தியை இந்த நாளில் நீங்கள் நானும் அறிவிக்க ஓட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த அறிவிக்கும் அறிவிக்கும்போது இயேசு ஒரு எட்டு காரியத்தை சொல்கிறாரு முதலாவது சுபிசத்தை அறிவிச்சா மற்ற இருபத்தெட்டு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கு ஏசு அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க நீங்கள் சுவிசு சொல்ல போனால் உங்களை பார்த்து வாழ்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேகர் உங்களை பார்த்து ஒளிகன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஏசுவினுடைய வேலை செஞ்சால் உங்களை பார்த்து வாழ்க என்பார் அதை தொடர்ந்து பத்தவசானத்தில் பார்த்தீங்கன்னா பயப்படாத பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பயம் இருக்கிறது அந்த பயம் போக வேண்டும் என்று சொன்னால் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயிர் தொழுந்த சொன்னார் பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ரெண்டு தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் நமக்கு தெளிந்த புத்தியம் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நாலாவதாக பத்தொன்பதாம் வசனத்தில் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது உங்கள் வீட்டை விட்டு இயேசுவை அறிவிக்க புறப்பட வேண்டும் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்க கூடாது சில சொல்லுவாங்க உரிய செய்யணும்னு நினைக்க நினைக்கேன் நினைக்கேன்னு சொல்லிட்டு பத்து வருஷமாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை நினச்சா போகாது உங்கள் வாகனம் புறப்படணும் நீங்கள் புறப்படணும் நீங்கள் சுவிச சொல்லும்போது கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமில்லை ஆஞ்ச் அஞ்சாவதாக சொல்லப்பட்டிருக்குது மத்திய இருபத்தெட்டு பத்தொம்பதுல எல்லா ஜாதிகளையும் சீசர் ஆக்கணுமா விசுவாசி விசுவாசியாக்கணும்னு சொல்லலை ஆக்கணுமா அது மாத்திரம் இல்லை ஞானஸ்தான கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவதாக உபதேசம் பண்ணுங்கள் எட்டாவது சொல்றாரு நான் உங்களோட கூட இருப்பேன் சொல்லி நீங்கள் ஏ பத்தி சொல்கிறவங்களா இருந்தா உங்களோடு கூட இருப்பார் இன்றைக்கு ஒரு மூணு காரியத்தை நாம் பார்த்தோம் மூணு காரியங்களில் அவர் அதிகாரம் உள்ளவர் முதலாவது கல்லறையின் மேலே அதிகாரம் உள்ளவர் ரெண்டாவது காவலர் மேல் அதிகாரம் உள்ளவர் மூன்றாவது வார்த்தையின் மேல் அதிகாரம் உள்ளவர் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய நச்செய்திகளை பரப்புகிறவளாய் கத்திரமை பார்த்துபடியாய் கல்லறை போல தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போய் இருக்கிறவங்க மனம் திரும்பணும் காவலர்கள் போல கட்டப்பட்டவங்க மனம் திரும்பணும் அது மாத்திரம் இல்ல தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை ஒருமுறை கூட அறியாதவர்களுக்கு சுவிசேஷன் செல்ல வேண்டும் கர்த்தமை பயன்படுத்தும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வவல்லமுள்ள தேவனே ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த விளக்க ஜெபிக்கிறேன் தொடர்ந்து கேட்டு சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவேறும் ஆண்டு முறை உங்களுடைய அன்பை சொல்லுகிறவர்களாய் கர்த்தனைகளை மாற்றுவீராக ஆண்டவர் இன்றைக்கும் அநேகர் இயேசு இல்லாமல் வாழ்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு சொல்லி உதவி செய்வீராக இதை பார்த்த ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக உங்க தேவைகளை சந்திப்பிராகரை தேடுதலுக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாது படி சகல அதிகாரம் உள்ள தேவன் இவர்களுக்கு பதில்களை செய்வீராக தேவைகளை சந்திப்பிரா ஜமிக்கிறேன் நன்றி தொடர்ந்து இந்த வாரம் முழுதும் நீங்க நடத்துங்க இயேசு மூல ஜபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி இவ்வளவு நேரம் இப்படி பசுத்த நாம ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல பாகலை மறவாதே ஆ மீண்டும் நாளை காலை அண்ணாமூலமாக சந்திக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆமே